Hello friends, welcome to our channel Snacks Box. Paruppu urandai kulambu white rice mattum illainga idli dosaikkum super ah irukum. Romba taste ah seiyakoriya indha paruppu urandai kulambu romba easy ahum senjiralam. Eppadi seiyradhenu paakkuradhukku munnadi video full ah paarenga. Paathutta channel pidichirundhuchuna marakkama subscribe panni vechukonga. Ipo vaanga video ku la polam. Stove on panni oru kadai vechukonga. Naan innikku man sattila dhaan seiyaporen. 1 tablespoon நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு வேண்டாதவங்க சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 கால் டீஸ்பூன் மட்டும் வெந்தயம், 7 8 பூண்டு, 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா chop பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கனதையும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கொளைய வேக வச்சு எடுத்துட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா தூள் கூடவே மல்லித்தூள் பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதில கறி மசாலா சேர்த்து செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு கறி மசாலா சேர்த்து ஃப்ளேமை கம்மியாக வச்சு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புளி தண்ணி 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு அதிலேருந்து தண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிச்சு வரட்டும். புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சுருளை வதக்கி எடுத்துட்டு குழம்பு எந்தளவு தேவையோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த குழம்பு கெட்டி ஆகிறதுக்காக நம்ம பருப்பு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பருப்பு உருண்டையிலேருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து இப்போ குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், கெட்டி ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். பருப்பு உருண்டை எப்படி செய்யணும் அப்படின்னா, 1 கப் அளவு கடலைப்பருப்பு 3 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அது கூட வரமிளகாய், கறிவேப்பிலை, பட்டை, சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி உருண்டைகளாக பிடிச்சி கொதி வந்ததையும் போடலாம், இல்லைன்னா இட்லி அண்டாவில் வேக வச்சும் போடலாம். இப்போ நான் இட்லி அண்டாவில் வேக வச்சு சேர்த்துக்கிட்டேங்க. வேக வச்சு சேர்க்குறப்போ நமக்கு கரைஞ்சி போகாது குழம்புல. ஸோ அப்படியும் ட்ரை பண்ணலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உருண்டைகளாக பிடிச்சும் போடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காவை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், திக்காக இருக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு சூப்பர் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய குழம்பு ரெசிபீஸ், சட்னி, வறுவல் ரெசிபீஸ்னு நம்ம சேனலில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக பருப்பு ரெண்டு குழம்பும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.